Hi friends, welcome to Thunukumuda channel. So, in this video, we will see what we are going to do. So, in this subject, we job opportunities. That is what we are going to do. So, in this verse, we will see what we are going to do. So, that is the job opportunities. We will see what we are going to do. We will see the videos. So, we will see what we are going to do. You will see what subject you are going to do. Job opportunities. தேவைப்படுது அப்படின்னு நீ நினைக்கிங்களோ அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனலுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா துணுக்கு முட்டை. ஸோ அதை நீங்கள் இப்போ தான் பார்க்க வரீங்க அப்படின்னா சேனல் நேம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷனல் கண்டென்ட் தான் என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ என்ன அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் ஸோ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க. ஸோ இன்றைக்கி எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் படித்தா என்னென்ன மாதிரியான ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் வித்தியாசமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம். ஸோ இதுக்கும் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான தகவல்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் இப்போ படிக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபிசிக்ஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த மாதிரியான ஜாப்லாம் போகலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோநட், விண்வெளி வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரோநட் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோனமர் இந்த ஆஸ்ட்ரோநட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது ஆகிறதுக்கு நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தாலே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைடான பர்சன் தான். ஸோ ஃபிசிக்ஸில் நமக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேட்டட் டு ஆஸ்ட்ரானமி. ஸோ அது வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. மெஷின்ஸ், மெஷின் ஹேண்ட்லிங்ஸ், மெஷின்ஸில் இருக்கக்கூடிய பிரின்சிபல், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஆஸ்ட்ரோனட் ஆகிறதுக்கு ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இன்ஜினியர் ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படிங்கும்போது ஸோ இதுக்கு ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறாங்க, அந்த ப்ராடக்டுடைய மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிர்வகிக்கிறது இந்த ஃபிசிக்ஸ் படித்தவங்க தான். அதாவது அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் அந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்க இல்லை அப்ளிகேஷன் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கான தகுதியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இன்ஜினியரிங்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக கூட என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ஜாப்பு ஆக்சிலரேட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப். ஸோ இந்த ஜாபுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா எலிஜிபிலிட்டி. ஸோ அது என்ன அந்த ஆக்சிலரேட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பம்பார்ட் தி அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒரு ஆட்டமை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடைக்கக்கூடிய, ஸோ அதை வந்துட்டு எப்படி உடைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடைக்கக்கூடிய மெக்கானிசம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரேட்டர் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டிக்காக வந்துட்டு ஒரு ஆட்டமை வந்துட்டு பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க ஆக்சிலரேட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜாப் போகிறதுக்கு ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தால் எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியாலஜி அசிஸ்டண்ட். ரேடியாலஜி அசிஸ்டண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒர்க் பண்ணுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசீஸ் டயக்னோசிஸ், ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கிறது, ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ணுறது, எக்ஸ்ரேஸ், யூவி ரேஸ், ஸோ இந்த மாதிரியான ரேஸ் பாஸ் பண்ணி வந்துட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அந்த ரேடியாலஜி டாக்டர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டாக ஃபிசிக்ஸ் படித்தவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த டிவைசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த டிவைசஸில் இருக்கக்கூடிய இந்த ரேடியேஷன்ஸை பற்றியும் ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ ரேடியாலஜி அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டி ரிசர்ச்சர்,
கிராவிட்டி ரிசர்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இந்த கிராவிட்டி பற்றியான ரிசர்ச் வந்து ஸ்டடி பண்ணுறவங்க எதுக்காக கிராவிட்டி பற்றியான ரிசர்ச் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும். முக்கியமான மான்யூமெண்ட்ஸ் இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இருக்கணும். இல்லை பழைய பெரிய பெரிய மேனுவன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி கட்டியிருக்காங்க, அதோடைய கிராவிட்டி எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றியான ரிசர்ச் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ரிசர்ச்சர். ஸோ இந்த கிராவிட்டி ரிசர்ச்சர் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டி, ஸோ இதுக்கு பிஹெச்டி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்ட்டிங் ஃபிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சல்ட்டிங் ஃபிசிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான எல்லா விதமான ஒர்க், அது மெஷினாக இருக்கட்டும், இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிராவிட்டி, ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட் மாதிரி என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கன்சல்ட்டிங் ஃபிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டி. அண்ட் தென் ரிசர்ச் அசிஸ்டண்ட். ஸோ ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபிசிக்ஸ் இல்லை எல்லா விதமான எந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அதில் ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோவில் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணும், அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. அதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக நீங்கள் ஆகலாம், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாகவும் பார்த்திங்கன்னா ஆகலாம். ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்கள் அந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அதிலே அப்கிரேட் ஆகி ரிசர்ச் சயின்டிஸ்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோவில் ஆகலாம். ஸோ இஸ்ரோவில் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ஜாப்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தால் நீங்கள் போகலாம். ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது, ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜாப்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் வந்து இதை உங்களுக்கு எடுத்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோடைய முக்கியமான நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஜாப்ஸ் வந்துட்டு எடுத்து கொடுக்குறது தான். ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் நேம் துணுக்கு முட்டை, அதுக்கு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தகவல்கள் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதுவரை பார்த்தது ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில சப்ஜெக்டோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஸ்பெஷலி டிஃப்ரெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட வரேன். அது வரைக்கும் நன்றி.